ரொம்ப சூப்பராக இருந்தது. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, அஜித் சார். அவர் ஃபேன்ங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அவர்லாம் அவர் கலை கலக்கிடுவார், அமங்கலமாக இருக்கும். அவர் மாதிரி ஒரு என்ன சொல்ற திறமையான ஒரு நடிகர் நமக்கு கிடைச்சது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். நல்லா இருந்தது படம், ட்ரைலர் சூப்பராக பண்ணியிருக்காரு, மாசா இருக்கு படம், ரொம்ப எதிர்பார்க்கணும். ட்ரைலர் வேற லெவலில் இருந்தது, அவர் வேற லெவலில் பண்ணிக்கிறாரு, ரொம்ப எதிர்பார்க்கணும். சிறப்பான தரமான சம்பவத்தை பார்த்துட்டீங்க ட்ரைலரு, இன்னும் தரமான சம்பளம் பொங்கல் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கும். ட்ரைலர் சூப்பராக இருக்கு ப்ரோ, ஒன்றும் இல்லை, பைக் ரேஸ் வச்சு எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. போலீஸாக இருக்காரு, அவர் எப்பயுமே மாசா அப்படியே கட்டுறாரு, வெயிட்டிங் பண்ணுறோம். அவர் தனி ஸ்டைல் தான், இவரை வச்சு மாசா அவர் என்ட்ரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம், வெயிட் பண்ணுறோம். அவர் தலைக்கு போகிறத பற்றி சொல்லவே வேணாம், அவர் அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு, தேட்டரில் கேட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும். வலிமையோட காத்திருக்கு, ஆ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நல்லா இருக்கு, வெயிட்டிங் ஃபார் த மூவி. செமையாக இருந்தது ஜி, அந்த ஒவ்வொரு சீனும் நல்லா இருந்தது, அந்த பைக் ரேஸ் எல்லாம் செமையாக எடுத்திருக்காங்க. அதில் ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வலிமை இருக்கிறவன் சொன்னாங்களே அந்த டைலாக் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அது இன்னொருத்தனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே கண்டி, இந்த மாதிரி தப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி டைலாக் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பார்க்குறது நல்லா இருந்தது, பிஜிஎம் வேறு லெவலு, அதெல்லாம் சான்ஸே இல்லை. நம்ம யுவன் தலைவர் அதுவும் அஜித்துக்கெலாம் செம்மையாக கொடுத்து கொடுப்பாரு. ரொம்ப நாள் வேறு ஆயிடுச்சு, வேறு ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பொங்கல் ஆனால் தீபாவளி மாதிரி இருக்கும், கண்டென்ட்டாகவும் சரி மாசாவும் சரி ரொம்ப ஸ்டைலாக இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்ல மெசேஜ் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஐயோ அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல ஜி, அவர் அது அதுக்கே பிறந்தவர் ஜி அவரெல்லாம், அதெல்லாம் என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை. அந்த ட்ரெயில் அந்த இது பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு, அந்த இதெல்லாம் ஒரு சீனில் அப்படியே எடுத்தானுங்க, ஐயோ விழுந்ததுக்கப்புறம் அப்படியே ஏஞ்சி வந்தார். அதுதான் தலை, தரமான சம்பவம், அது வெறித்தனமான சம்பவமே இருக்குங்கச்சு. தலை அதெல்லாம் எப்பவுமே மாசு தான், தலை தலை எப்பவுமே வந்தாலுமே சரி, அது ஒரு ஒரு என்ட்ரியுமே மாசு தான், அது எத்தனை என்ட்ரி வந்தாலும் சரி அது ஃபுல்லாகவே மாசு தான். அதை வந்து வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக இது பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அந்த விசில் சவுண்ட்லேயே நிறைய தெரியும், அதெல்லாம் மாஸ் தேட்டரு அலருங்க. தேட்டருக்கு இவங்க போடுற மியூசிக் என்ன, நம்ம ஆடியன்ஸ் போடுற இது இருக்குது, ஃபேன்ஸ் அதுக்குன்னு ஒரு பேஸ் இருக்காங்க, சொல்கிறதுலாம் வார்த்தை கிடையாது. அதெல்லாம் பார்க்கும் போது தான், நீங்களே அதில் இன்வால்வ் ஆகி பார்த்த போது தான் அதெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு ஆனால் தேட்டரில் ஒன்றுமே கேட்காது, தெரியல விஷில் சத்தம் மட்டும்தான் கேட்கும், அதுதான் அது எல்லாம் வருஷம் நடக்குது தான், ரெண்டு வருஷம் வெயிட்டிங் இல்லை, சும்மா இல்லைல்ல. ஸோ கஜித் சார் ஸ்க்ரீனில் காட்டும் போதே அங்கே மாஸ் தான் தெரிக்கதான், எந்த தேட்டர்லாம் சரி மாஸ் தான் அங்கே கண்டிப்பாக. அதான் சொன்னேன், ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வர போகிற மற்ற எந்த ஆக்டர் நடித்தாலும் சரி, ஆனால் வலிமையோட வெயிட்டிங் எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்கும்போது கூட வலிமை அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸ்டெப் ஃபேன்ஸ்கிட்ட, அந்த மாதிரி தான் இருக்குது. வி ஆர் வெயிட்டிங் டு வாட்ச். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், அந்த பைக் இது பார்த்தேன், கீழே விழுந்து மறுபடியும் போகிறாரு, சூப்பரான ஒரு, அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு தோணுது, சில விடாமுயற்சிகள் அந்த மாதிரி தன்னம்பிக்கையோட கொஞ்சம் வாழணும்னு தோணுது. சில விஷயங்கள்லாம் நிறைய அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி முதுகெல்லாம் அந்த அந்த அதையும் தாண்டி அவர் விஷயத்தை செய்கிறார்ல, முயற்சி தான் மேயுறுத்து குளித்தரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். அவர் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லுவாங்க, இந்த சினிமா உலகத்துக்கு அவர் அவருடைய எடுத்துக்காட்டை நம்ம சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வயசுக்கு இன்னும் கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி நல்லா வருவார். எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும், இப்போ இருக்கிற டைலர் வச்சு ஓகே, ஆ நல்லா இருக்கு, எப்பவுமே பக்காவாக இருக்கும். டைலாக்ஸ்லாம் வெறித்தனமாக இருந்தது, படம் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் நல்லா அந்த எஃபெக்ட் அந்த ஃபீல் தெரியும், ஒவ்வொரு ஃபீலு கற்று கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க எல்லாரும். பார்க்கலாம், பொங்கலுக்கு வேறு வருது, நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்போம் வெயிட்டிங்கு. ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப நாங்கள் டீச்சரில் வந்து ஓரளவுக்கு ஸ்டைலாக மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் நல்லாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, நல்லா ஸ்டோரி நல்லா நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் போல். ஆ அவரோட படம் மாதிரி தான் இருக்கும், நம்ம முதல் டீச்சர் பார்த்தப்ப கூட கொஞ்சம் அஜித் படமோ இல்லை வேறு எதுவும் படம் மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ பார்க்குறப்ப ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாதிரி நல்ல ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆ அது ஏற்கனவே கேட்டதான், தீம் மியூசிக் ஓரளவுக்கு பெட்டர் தான், நல்லா தான் இருந்துச்சு. அதான் விசுவலாகவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இப்போ தான் பார்த்து தான் வரேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, வித்தியாசம் நல்ல ஸ்டண்ட்டு நல்லாயிருக்கும், பார்த்தாலே தெரியுது நல்லாயிருக்கும், நல்ல கதையும் இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு. ஆ அதான் டைலாக் தான், வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ரொம்ப ஈக்குவலாக இருந்துச்சு, நல்ல ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது, ஒரே விஷயத்த ரெண்டு பேரும் பார்க்குற மாதிரி எடுத்திருந்தாங்க, நல்லா மாசா இருந்ததுல நல்லா இருந்தது, எதிர்பார்த்தது தான். தலை அஜித் வந்து எப்பவுமே பைக் பைக் ஸ்டண்ட்ஸ் கேட்க தேவையில்லை, ஒன்று ஒன்று ரெண்டு பார்த்தாலும் மாசா இருக்கும். இப்போ 3 நிமிஷம் அந்த ட்ரெய்லர்லேயே 1.5 நிமிஷம் கிட்ட ஒரு பைக் ஸ்டண்ட் தான் அதிகமாக இருக்கு, நாங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்க்க வேண்டியது அதுதான், ஸோ அது கிடைச்சது எங்களுக்கு, அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அதே மாதிரி போலீஸ் கெட்டப்பில் அந்த ஓல்டு எண்ணெயந்தாப்பட்டில் அந்த மாதிரியே ஒரு சீன் வச்சுருக்காங்க, அதே கெட்டப்பில் அதே மாசா இருக்குது, நல்லா ஃபினிஷ் ஷேவிங்கோட, ஸோ ரொமான்டிக் லுக் நல்லா இருக்குது. மாஸ் தான் தலையை வச்சு என்ன பண்ணுமோ கரெக்டாக சந்திக்கிருக்காரு,
2022 அதுதான் உச்சு போட்டு பிடிட்டாரோ நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் வாட்ச். சொல்லவே வேணாம், அஜித்னாலே அவர் எல்லாமே இறக்கிடுவார். ஃபுல் மியூசிக்கும் எதிர்பார்த்தது தான். யுவன் காம்போன்றது, அஜித் சார் யுவன் காம்போன்றது நாங்கள் எதிர்பார்த்தது. அது கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அது எப்படி அந்த அவரோட பேக் பெயின் உங்களுக்கு தெரியும் என்ன உடஞ்சிருக்குன்னு. அது அப்படி இருந்தும் பண்ணுறாரு அவர், அகெயின் கம்பேக் தான் கொடுத்துருக்காரு அவர். எதுவுமே வந்து என்ஃப்னு சொல்லி நிறுத்தல அவர், இதுதான் முடியும்னு காட்டல. அதுக்கு மேலேயும் போயிட்டு தான் இருக்குது ஸ்டெப்பு. இன்னும் எல்லாரையும் வரும், வி ஆர் வெயிட்டிங் கண்டிப்பாக. அவ்வளோ இவ்வளோ கோடி வரும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சும்மாவா. இல்லை சம மாதம் ஆகுது இல்லை, அது தலைப்பதி சொல்லவே வேணாமே. அதெல்லாம் வார்த்தையாக சொல்கிறதுக்கு இதுவே கிடையாது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப 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 வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு இது. ஆக்சுவலாக மேக்கிங் வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்குவாருன்றது. அவரோட ரிஸ்க்கை வந்து அதாவது பொறுப்படுத்தல, திருப்பியும் விழுந்தாலும் சரி திருப்பி எழுந்து தான் வந்துக்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த 2 வருஷம் வெயிட்டிங்க சும்மா அப்டேட் அப்டேட் அப்படின்னு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான். வலிமைன்றது சும்மா கிடையாது ஓகேங்களா, அது ஒரு மாசு. ஸோ தலைவிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவரோட ஸ்டென்டிங் மெயினு ஓகேவா. இந்த 3 நிமிஷம் ட்ரெயிலர்லேயே உங்களுக்கு வந்து பாதிட்டு வந்து சும்மா பயங்கர ஸ்டென்ட்டு தான். ஸோ பைக் சேசிங் தான் அவருக்கு வந்து நார்மலாகவே வந்து ஒரு பைக் ரேசர். ஸோ இன்னும் என்னென்னா அந்த சேசிங்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு இது வந்து இதில் பார்க்குறோம், ஒரு ஆர்வமாக இருக்குது. இன்னொன்று இவனோட மியூசிக் வேறு. ஸோ 2 காம்போவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மியூசிக்கும் வந்து அது அம்மா சாங் வேறு, அதுலேயும் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ நிறைய வெயிட் பண்ணுறோம் தலைகள் சார். அவருக்குன்னு அவருக்கு எல்லாம் கெட்டப்பும் சூப்பராங்க. போலீஸுன்றது மாசுங்க, அவருக்கு வந்து அந்த கெட்டப்ன்றதே ஒரு இது தான். அது சொல்ல வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. பேர் அதான் சொல்லிட்டேன், வலிமைன்றதே அது அவரோட இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெஸ்ட்டு தான், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதான் வெயிட்டிங், அவர் வார்த்தையில் சொல்லணும்னா வெயிட்டிங். எப்பயுமே ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பொங்கலாக இருக்கும். இது பொங்கலுக்காகவே எடுத்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும், பார்க்கலாம். வேற லெவலாக இருக்கும், வேற மாசு தான், தரமான சம்பவம் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்க. பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவர் மாசாக இருக்காரு, அது பயங்கரமாக இருக்கு. ஆ சூப்பராக இருக்காரு. பேக்ரவுண்டு மாசு மாசு மாசுலேயே ரொம்ப மாசாக இருக்குது. இது எல்லாத்தையும் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆமாம், அவர் கட்டையை பிடிச்சிட்டு நிற்கிற ஸ்டில்லு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப வெறித்தனமாக. நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாங் சூப்பராக இருந்தது. ஏற்கனவே அவர் ஒரு ரேசரு, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் அவர் பைக் வேறு ஓட்டு வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். சாங்ஸ் நல்லாயிருக்கு. அஜித்தை பற்றி சொல்ல வேணாம், அவர் படம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரஜினிகாந்த் படத்துக்கு அப்புறம் இது பார்க்கணுன்னு ரொம்ப தோணுது. சூப்பராக இருக்குது, அதான் சொல்லிட்டேனே, சொல்லவே வேணாம். அவர் ரேசர், அவரை பற்றி சொல்லவே வேணாம், நல்லாயிருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், குதகலமாக இருக்காதா? அந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜா, இந்த பக்கம் அஜித், எப்படி இருக்கும்? ரெண்டும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். கண்டிப்பாக நானும் அவரும் முதல் ஷோ தான் பார்ப்போம், பார்க்கலாம். ஆமாம் கண்டிப்பாக. அடுத்தது சார்து வருது இல்லை, விஜய் சார்து ஒரு படம் வருது இல்லை, அது பார்க்கணும். அது அதை விட சூப்பராக இருக்கும். ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வருது, அவ்வளோதான்.